इच धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरेष्ठाय रामकृष्णाय ते नमः। यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हि या सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ओं गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वर गुरुस्साक्षात्परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। मौनव्याख्या प्रकटितपरब्रह्म तत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृषिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा राममुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय தட்சிணாமூர்த்தையே நம. ஆத்மஜானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆத்மபோத போதம் அப்படிங்கிற பிரகரண கிரந்தத்தை பார்த்துட்டுருக்கோம். அதில் போன வாரம் கிளாஸில் 7வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்துருந்தோம். தாவத் சத்யம் ஜெகத் பாதி சுக்திகா ரஜதம் யதா யாவன் ந ஜ்ஞாயதே பிரம்ம சர்வாதிஷ்டானம் அத்வயம் அப்படிங்கிற ஸ்லோகம் வரையிலும் பார்த்துருந்தோம். இந்த உலகம் ஜெகத் அப்படின்னா இந்த உலகத்தை குறிக்கிறது, பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அது உண்மையாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்க. தாவத் சத்தியம் ஜெகத் பாதி, இந்த பிரபஞ்சம் உண்மையாக தெரிகிறது அப்படின்னு. உண்மையாக தெரிகிறது அப்படின்னாலே அது உண்மையிலேயே உண்மை கிடையாதுன்னு அர்த்தம். இது அப்படி தெரிகிறது அப்படின்னாக்கா அது உண்மையிலேயே அது அப்படி கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் சொல்கிறார், சுக்திகா ரஜதம் யதா அப்படின்னு. எப்படி கிளிஞ்சலே வெள்ளி போன்று தெரிகிறதோ அது போன்று அப்படிங்கிற. உண்மையிலேயே அந்த கிளிஞ்சல் வெள்ளி கிடையாது, ஆனால் வெள்ளி போன்று தெரிகிறது. அது போன்று இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சம் போன்று தெரிகிறது. அப்போ அது உண்மை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புறது. எப்படி அந்த வெள்ளிக்கு உண்மையாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது அந்த கிளிஞ்சல் அப்படின்னு தெரிகிறதோ, அதே போன்று இந்த பிரபஞ்சத்துக்கு உண்மையான அதிஷ்டானம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது. பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பிரம்ம. அதான் சொல்கிறார், யாவன்ன ஞாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டானம் அத்வயம். சர்வத்துக்கும் எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அத்வயமான பிரம்மம். அந்த இரண்டற்றதான அந்த பிரம்மம், அதை தெரிந்து கொள்ளாத வரையில் இந்த பிரபஞ்சமே உண்மை போன்று தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தாவத் சத்தியம் ஜெகத் பாதி சுக்திகா ரஜதம் யதா யாவத் ந ஜ்ஞாயதே பிரம்ம சர்வாதிஷ்டானம் அத்வயம். அதாச்சப்போ அதுக்கு ஆச்சாரியர் எழுதும் பொழுது இது எழுதுறார். பாஷ்யத்தில் எழுதும்போது யதா யாவத் நீலபிருஷ்ட திரிகோணாதி விசேஷ ஞானம் நோத்பத்தியத்தே அப்படின்னு. இந்த கிளிஞ்சலுக்கு கிளிஞ்சல் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத வரையில், அது ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குது, கொஞ்சம் வளைவாக இருக்கிறது, இப்படிப்பட்ட இந்த ஒரு விசேஷணங்கள்லாம் கிளிஞ்சலுடைய விசேஷணங்கள்லாம் தெரியாத வரையில் அந்த ரஜத ஞானம், அதாவது வெள்ளி ஞானம், தாவத் ரஜத ஞானம் சத்தியம் இவ அனுபூயத்தே, அதில் அந்த வெள்ளியின் ஞானம் உண்மை போன்று அனுபவிக்கப்படுகிறது, தெரிகிறது. அனுபவிக்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. ததா சர்வாதிஷ்டானம் சர்வ அதிஷ்டானபூத்தம் சச்சிதானந்த அத்வயம் பிரம்மா. இது எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது எதுவோ, அந்த அத்வயமான அந்த பிரம்மம் எதுவோ, அது அதை அறியாதவரை, யாவத் ந ஞாயத்தை அதை அறியாதவரை, அறியறதுனா என்ன, சாட்சாத்காரம் பண்ணணும், அதை அனுபவத்தில் உணரணும். அது ஏதோ ஒன்று வெளில இருக்கு, அதை தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது, அதை சாட்சாத்காரம் பண்ணணும். சாட்சாத் நானுபூயத்தே அப்படிங்கிறார் அவர். சாட்சாத்காரம் பண்ணாத வரையில் தாவத் ஜெகத் ஜெகதாக்காரேன பரிணமித்தகா, இந்த உலகம் உலகமாக பரிணாமம் அடைந்தது போன்று
தெரிகிறது, இந்த உலகம் தெரிகிறது, சம்சாரம் தெரிகிறது, சத்தியம் போன்று தெரிகிறது, சத்தியம் இவ அவபாசத்தே. ஏன் அப்படின்னா பிராந்தியா திருஷ்டியா அப்படிங்கிறார். பிராந்தனுக்கு எப்படி தெரிகிறதோ, அஞ்ஞானத்தினால் ஒருவனுக்கு எப்படி தெரிகிறதோ, இந்த கிளிஞ்சலே வெள்ளி போன்று, அது போன்று இந்த பிரம்மம் அஞ்ஞானிகளுக்கு உலகம் போன்று, பிரபஞ்சம் போன்று, சம்சாரம் போன்று தெரிகிறது அப்படிங்கிறார். எட்டாவது ஸ்லோகத்திலேருந்து இந்த வாரம் பார்க்கணும். எட்டாவது ஸ்லோகம் சொல்கிறேன். இந்த எட்டாவது ஸ்லோகம் வந்து இந்த ஆத்மபோதம் பிரகரணத்தில் சில நிறையா பதிப்பில் இந்த எட்டாவது ஸ்லோகம் இல்லை, சில இதில் இருக்குது, சில இதில் இல்லை. இருந்தாலும் நம்ம இதை ஸ்லோகம்ங்கிறதுனால எடுத்துப்போம், எடுத்துட்டு பார்க்கலாம். இந்த எட்டுக்கும் ஒம்பதுக்கும் சேர்த்து ஆச்சாரியர் இது பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதனால் எட்டு ஒம்பது ரெண்டு ஸ்லோகத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். உபாதானே அகிலாதாரே ஜகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திதி லயான் யாந்தி புத்புதானிவ வாரிணி. இது எட்டாவது ஸ்லோகம். ஒன்பதாவது ஸ்லோகம். சச்சிதாத்மனி அனுஸ்யூதே நித்யே விஷ்ணவ் பிரகல்பிதாஹ வ்யக்தயஹ விவிதாஹ சர்வாஹ ஹாட்டகே கடகாதிவத். எட்டாவது ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, உபாதானே அகிலாதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திதி லயான்யாந்தி புத்புதானிவ வாரிணி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் முதல்ல உதாரணத்தை பார்ப்போம். உதாரணத்தை பார்த்த பிறகு அந்த உதாரணம் எதை குறிக்கிறதோ அது நன்றாக புரியும். வாரிணி அப்படின்னா தண்ணீர், தண்ணீரில் அப்படின்னு அர்த்தம். தண்ணியில் புத்புதானிவ, அதில் வரக்கூடிய நுரைகள், கொப்பளங்கள் எப்படி வர்றது அப்படின்னா, வந்துட்டு வந்துட்டு போகிறது இல்லையா, அது அது எப்படி அந்த நுரைகளும் தண்ணீர் வடிவாகவே இருக்கின்றன. தண்ணீராலேயே செய்யப்பட்டது, தண்ணியிலேயே ஆனது, தண்ணியிலேயே லயமடையக்கூடியது அப்படிப்பட்டது அந்த நுரைகள். அவை அந்த தண்ணீரிலிருந்து தோன்றிவிட்டு தண்ணீரிலேயே மறைந்து விடுகின்றன. தண்ணீரை தவிர அதற்கு ஒரு பெரிய பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. அந்த நுரைக்கு ஆதாரமாக ஒரு காரணமாக இருக்கக்கூடியது தண்ணி தான். ஒரு பொருள் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கணும். ஒன்று உபாதான காரணம், இரண்டாவது நிமித்த காரணம் அப்படின்னு. சில நேரத்தில் மூன்றாவது காரணமும் இருக்குது, சககாரி காரணம் அப்படின்னு. இப்போ ஒரு பானை ஒன்று உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் பானைக்கு காரணமாக இருக்கக்கூடியது மண். அந்த பானை உற்பத்தி ஆவதற்கு முன்பும் அந்த மண் இருந்தது, அந்த மண்ணே பானையாக ஒரு பரிணாமமாகி இருக்கிறது, அந்த பானை அழிந்த பிறகும் அந்த மண் இருக்கப் போகிறது. இத்தகைய காரணத்துக்கு பேர் உபாதான காரணம்னு பேர். அந்த ஒரு பொருள், தோன்றிய பொருள் எதிலிருந்து தோன்றுகிறதோ, எதிலே நிலை பெற்று நிற்கிறதோ, லயமடைந்த பிறகு எதிலேயே லயமடைந்து விடுகிறதோ அதற்கு பெயர் உபாதான காரணம் அப்படின்னு பேர். அந்த பானையை தோற்றுவிப்பதற்கு வெறும் மண்ணு மட்டும் போராது, அதை செய்வதற்கு, அந்த பானையை செய்பவதற்கு ஒரு குயவன் தேவை, பாட் மேக்கர் அவன் தேவை. அவன் தான் நிமித்த காரணம். அவனுடைய அறிவினால் இப்படி ஒரு பானை செய்ய வேண்டும்னு அவனுக்கு ஒரு புத்தியில் தோன்றியிருக்கு, இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு. அவனுடைய அறிவில் தோன்றியதை அவன் செயல்முறைப்படுத்துகிறான். அந்த பானை தோன்றுவதற்கு அது அவன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறான், நிமித்தமாக இருந்திருக்கிறான். அதனால் அதற்கு நிமித்த காரணம் அப்படின்னு பேர். இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது வந்து உபாதானே அகிலாதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே. இந்த இடத்துல உபாதானத்தை காரணத்தை மட்டும் அவர் எடுத்துகிட்டு இருக்கார். பின்னாடி மற்ற இடத்துல எல்லாம் இந்த நிமித்த காரணத்தை பற்றி வரப்போகிறது. இப்போ உபாதான காரணத்தை பற்றி பார்க்கும்பொழுது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், வாரிணி புத்புதானிவ அப்படின்னு. தண்ணீரில் இந்த நுரைகள் தோன்றியது, அந்த நுரைகளுக்கு உபாதான காரணமாக இருக்கக்கூடியது தண்ணீர் தான். அந்த உபாதான காரணம் இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கெல்லாம் ஜெகந்தி அப்படின்னு போட்டிருக்கார். ஜெகந்தி அப்படின்னா எல்லா உலகங்களும் அப்படின்னு அர்த்தம். ஜெகத் ஜெகதி ஜெகந்தி அப்படின்னு அர்த்தம்.
எல்லா உலகங்களும் பிரபஞ்சமும் அப்படின்னு அர்த்தம். எல்லா பிரபஞ்சங்களும் அந்த எல்லா பிரபஞ்சங்களுக்கும் ஒரு உபாதான காரணம் வேண்டுமே, அது என்ன அப்படிங்கிறத இங்கே எடுத்துட்டுருக்கார். உபாதானே அகிலாதாரே, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அகிலத்திற்கும், அகிலம்னா எல்லாமும்னு அர்த்தம், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது, உபாதான காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிறார். பரமேஸ்வரே அதில் தான் சர்க்கஸ்திதி லயான்யாந்தி ஜெகந்தி, அந்த பரமேஸ்வரனிலேயே தான் இந்த உலகங்கள் சர்க்கா அப்படின்னா படைக்கப்படுகின்றன, ஸ்திதி அப்படின்னா நிற்கிறது, லயான்யாந்தி லயமடைகின்றன. ஒரு பொருள் அங்கேயே தோன்றுகிறது, அங்கேயே நிலை பெறுகிறது, அவற்றிலேயே லயமும் அடைகின்றன. இப்போது அந்த உலகங்கள் எல்லாவற்றிற்கும் உபாதான காரணமாக இருக்கக்கூடியது அந்த பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் இந்த இடத்துல நம்ம பிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், பேர் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை சொல்லியிருக்கார். அதை வந்து அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லும்பொழுது, சச்சிதாத்மனி அனுஸ்யூத்தே நித்யே விஷ்ணு பிரகல்பிதாக அப்படிங்கிறார். வியக்தயா, இப்போ பலவிதமான உடல்கள் இருக்கின்றன, மனிதர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடி கொடிகள், அப்புறம் உயிரற்ற வஸ்துக்கள் பலவிதமானவை, இப்படியெல்லாம் பலவிதமாக இருக்கின்றனவே, எல்லாவற்றிற்கும் எப்படி ஒரே இதுவாக இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு இந்த இடத்துல சொல்கிறார் சச்சிதாத்மனி அனுஸ்யூதே அப்படிங்கிறார். எல்லாவற்றிலுமே இந்த ஆத்மாங்கிறது ஒன்று, அந்த சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா பிரம்மம், அது எப்படின்னா எல்லாவருடைய இதுலேயும் இருந்து கொண்டிருக்கிறது, அது இல்லாத இடமே கிடையாது. ஆகாஷங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா, ஆகாஷத்தை விட நுட்பமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, ஆத்மா அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தான் விஷ்ணு அப்படின்னு ஒரு பதம் வேற போட்டிருக்கார். விஷ்ணு அப்படின்னாக்க வியாபகசீலகா அப்படின்னு அர்த்தம், எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் விஷ்ணு, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன். அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது ஒரு ஒரு மனிதனால் இருக்கவே முடியாது. அதனால் இந்த இடத்துல அவர் வந்து எதை சொன்னார் அப்படின்னாக்க, இந்த பரமாத்மாவை சொல்லியிருக்கார், பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கார். அந்த பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது, அது அப்படி இருக்கிறதுனால தான் பிரகல்பிதாக வியக்தியாக அப்படின்னு, விவிதாக வியக்தியாக பலவிதமான உருவங்கள் இருப்பதாக தோன்றுகின்றது அப்படிங்கிறார். பலவிதமான உருவங்கள், வியக்தி அப்படின்னா உருவம்னு அர்த்தம், பலவிதமான உருவங்கள் இருப்பதாக, பிரகல்பித்தாக இருப்பதாக தெரிகின்றது அப்படின்னு. இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறார், ஹாட்டக்கே கடகாதிபத்து அப்படின்னு. ஹாட்டக்கம் அப்படின்னாக்க தங்கம்னு அர்த்தம், தங்கம் எடுத்துட்டாக்க தங்கத்தில் பலவிதமான நகைகள் செய்யலாம், வளையல், தோடு, இப்படி பலவிதமாக குடம், எது வேணால் செய்யலாம் இல்லையா, எது செய்தாலும் அதில் தங்கம் இருக்கிறதா, இருக்க தானே இருக்குது, செய்த பிறகும் தங்கம் இருக்கிறது, செய்வதற்கு முன்பும் தங்கம் இருக்கிறது, அந்த வளையல்களை அழித்து விட்டால் அப்பொழுதும் தங்கம் இருக்க தான் இருக்கிறது, தங்கத்திற்கு அழிவு இல்லை, அதனிலிருந்து செய்யப்பட்ட அந்த வளையல் முதலிய நகைகளுக்கு அழிவு இருக்கலாமே தவிர அந்த தங்கத்திற்கு அழிவு இல்லை. அதுதான் சொல்கிறார், அப்போது எப்படி எந்த விதமான உருவத்தை படைத்தாலும் தங்கத்திலிருந்து அந்த எல்லா உருவங்களிலும் ஒன்றாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தங்கம். அது எங்கேயுமே மாறவே முடியாது, எந்த உருவத்தை படைத்தாலும் அதற்குள் தங்கம் இருக்கிறது. அதுபோன்று எந்த விதமாக நமக்கு இந்த உருவங்கள் இருப்பதாக நமக்கு தெரிந்தாலும், எத்தனையோ உருவங்கள் தெரிந்தாலும் கூட அவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக உள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரன், சாக்ஷாத் அந்த பரபிரம்மம், அதுதான் இந்த இடத்துல விஷ்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் அது எப்படிப்பட்டது அப்படின்னா சச்சிதாத்மா சத்து சித்து ஆனந்த வடிவமானது, சத் அப்படின்னாக்க சைத்தன்ய வடிவமானது, சத்துன்னா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம், எப்பொழுதும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது, என்றைக்குமே அழியாமல் இருக்கக்கூடியது அந்த சத்து. சித் அப்படின்னா அந்த சைத்தன்ய வடிவமாக இருக்கக்கூடியது, ஞான வடிவமாக இருக்கக்கூடிய பிரஜானம் பிரம்மன்னு சொல்கிறோமே அந்த ஞான வடிவமாக இருக்கக்கூடியது, ஞான கனமாக இருக்கக்கூடியது அது. அப்புறம் ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியது, இருக்கக்கூடியதுலேயே ஆனந்தம் அதில் தான் இருக்குது, வேறு எதுலேயுமே ஆனந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம், அந்த பிரம்மம் தான் எல்லா இடத்துலையும் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார்.
சாந்தோக்கிய உபநிஷத்தில் இதற்கு ஒரு இது இருக்குது கதை. ஸ்வேதகேது அப்படின்னு ஒருத்தர் தான், 6வது அத்தியாயத்தில் இருக்குது. இந்த ஸ்வேதகேது என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12 வயது விரலும் ஆச்சு, அவர் எதுவும் குருகுலத்துக்கு போகலை, படிக்கலை. அவருடைய தந்தையார் பார்த்தார், என்ன இவ்வளோ 12 வயது ஆகிவிட்டது, இதுவரையிலும் குருகுலத்துக்கு போகலையே, போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவனும் குருகுலத்துக்கு போகிறான், எல்லா வேதங்களையும் கற்றுக்கொண்டு வருகிறான். என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். வேதங்கள், வேதாந்தங்கள், வேதத்தின் அங்கங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டு திரும்பி வருகிறான். 12 வருடங்கள் படிக்கிறான், 12 வருடங்கள் படிச்சுட்டு திரும்பி வரான். அவனுக்கு அந்த வித்தியை கர்வம் இருந்தது, இவ்வளவு படித்து விட்டேன் அப்படின்னு. அப்பா திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாவையும் மதிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து கொண்டு வருகிறான், நான் எல்லாம் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்துடன். அதற்கு அவருடைய தந்தையார் ஒரு பிரம்மஜானி, அவருக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, இவனுக்கு வித்தியை கர்வம் இருக்கிறது அப்படின்னு. நல்வழிப்படுத்தணுமே தன்னுடைய மகன். ஸோ அதனால் அவரை கேட்குறார், என்னப்பா இப்படி கர்வத்துடன் இருக்கிறாயே, மகாமனாக அப்படிங்கிறார். இப்படி மகாமனனாக இருக்கிறையே, ஸ்தப்தோசி அப்படிங்கிறார், ஸ்தப்தனாக நின்று கொண்டிருக்கிறாயே, ஒரு வளைந்து கொடுக்காமல் அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு கர்வத்துடன் இருந்து கொண்டிருக்கிறாயே, ஏன் அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டியா, அதனால் கர்வத்தோடு இருக்கியா, உங்களுடைய ஆசிரியர்கிட்ட அந்த ஆதேசம்னு ஒன்று இருந்தது, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுன்ட்டியா அப்படின்னு கேட்குறார். உடனே அவனுக்கு புரியல, என்னது அது, என்ன ஆதேசம் அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறார், அப்பா எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகுமோ, எதை கேட்டு தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் கேட்டதாக ஆகிவிடுமோ, எதை எண்ணி பார்த்தால் எல்லாவற்றையும் எண்ணியதாக ஆகிவிடுமோ, அப்படிப்பட்டது இந்த ஆதேசம். இவன் பேர் கூட கேட்டதில்லை, புரியவே இல்லை, எப்படி யோசிக்கிறான், எப்படி இதை ஒன்று, நான் இதை பற்றி கேட்டால் எப்படி அதை பற்றி தெரிந்து கொண்டதாக ஆக முடியும், இதை பற்றி புரிந்து கொண்டால் அதை பற்றி புரிந்து கொண்டதாக எப்படி ஆக முடியும், இதுவும் அதுவும் ஒன்றாக இருந்ததுனால் சரி, இதை பற்றி தெரிந்து கொண்டால் அதை பற்றி தெரிந்து கொண்டதாக ஆக முடியும், அப்படி எல்லாம் ஒன்றாக இல்லையே, இருக்கக்கூடியதெல்லாம் பலவேறாகவா அல்லவா இருக்கின்றன, அப்பொழுது அப்படி இருந்தால் இதை பற்றி தெரிந்து கொண்டால் அதை பற்றி தெரிந்து கொண்டதாக எப்படி ஆகும் அப்படின்லாம் யோசிக்கிறான். யோசித்து பார்த்து விட்டு இவனுக்கு ஒரு அப்பவும் ஒரு கர்வம் குறையில, குறுக்கு புத்தி போகலை, நான் என்னுடைய குருகுலத்தில் நல்ல பையனாக தான் இருந்தேன், நல்லா படிச்சிருந்தேன், இல்லைன்னு சொல்லலை, என்னுடைய ஆசிரியர்களும் என்னை நல்லவன் தான் சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு தெரிந்து ஆசிரியர்களுக்கு அந்த ஆதேசம் தெரியலன்னு நினைக்கிறேன், இவன் சொல்லிட்டான். இப்படி அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பார்களே, அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, இதிலிருந்தே தெரியறது அந்த ஆசிரியருக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டான் போய். அதனால் ஆசிரியர்களுக்கு தெரியல, ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வேறு, திரும்பி அப்பா இன்னொரு 12 வருஷம் போ அப்படின்னு நினச்சிட போகிறாருன்னு, குருகுலத்துக்கு போன்னு. அதனால் அவனே கேட்டுடுறான், அப்பாட்ட நீயே எனக்கு சொல்லி கொடுத்துருப்பா, அது என்ன ஆதேசம் அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறார், ஒரு கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு கொஞ்சம் மண்ணை பற்றி அறிந்து கொண்டால், மண்ணினால் செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம், மண்ணினால் செய்யப்பட்ட மற்ற பொருள்கள் எல்லாம் எதை வேணால் சொல்லலாம், பானைன்னு சொல்லலாம், சட்டின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அகல் விளக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி சொன்னாலும் உருவம் தான் மாறியிருக்கே தவிர அதனுடைய சப்ஸ்டன்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய பொருள் மாறவில்லை. அப்போ மண்ணை அறிந்து கொண்டால் மண்ணிலிருந்து செய்யப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகிறது. கொஞ்சம் இந்த இரும்பை அறிந்து கொண்டால் இரும்பினால் செய்யப்பட்ட எல்லா பொருள்களையும் அறிந்ததாக ஆகிறது. தங்கத்தை அறிந்து கொண்டால் தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட எல்லா பொருள்களையும் அறிந்ததாக ஆகிறது. அதுபோன்று எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிறானோ அதுதான் ஆதேசம் அப்படிங்கிற, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, இருக்கக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் படைக்கப்பட்டது எல்லாமே அந்த பிரம்மமாகவே இருக்கிறதுன்னு தெரியுது. அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகிறது. அந்த உபநிஷத் போய் முடியும் பொழுது எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொண்டதாக ஆகிறான், சர்வஜ்ஞனாக ஆகிவிடுகிறான். எப்படி அப்படின்னா, அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டதனால. அப்போ பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகிறான் அப்படின்னாலே அதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும்
அந்த பிரம்மத்திலிருந்தே தோன்றியவை, பிரம்மத்திலிருந்தே இருக்கின்றவை, பிரம்மத்திலேயே லயமடையப் போகின்றவை அப்படி தெரிகிறது. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்து. எல்லாமே அதிலிருந்து தான் தோன்றியவை. ஸ்திதி, சர்க்கஸ்தி, லயம், மூணுமே இதுக்கு மூணுமே இங்கே இந்த பிரம்மத்திலிருந்து தான் இருக்கின்றன அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். இந்த ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்துக்கு இது எழுதும்போது, பாஷ்யம் எழுதும்போது, சர்வம் திருஷ்யம் பிரபஞ்சஜாத்தம் பிரம்மணீயேவ மாயையா கல்பித்தம் இது பிரதிபாதயதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே திருஷ்யம், பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்க்கக்கூடியவை அப்படின்னா இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். எல்லா பொருட்களும் வெறும் பார்க்கக்கூடியது மட்டுமல்ல, காதால் கேட்கக்கூடியது, தொடுதலால் உணரக்கூடியது, சுவைத்து உணரக்கூடியவை, இப்படி எல்லா எந்த இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கிறோமோ, அறிகிறோமோ, அறியப்படும் பொருட்கள் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். சர்வம் திருஷ்யம் பிரபஞ்சஜாத்தம் பிரம்மணி ஏவ, பிரம்மத்திலேயே இருக்கின்றன. எப்படி அப்படின்னா மாயையா கல்பித்தம், மாயையினால் கற்பிக்கப்பட்டவையாக இருக்கின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறார். சச்சிதாத்மனி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகத்தில் சச்சிதாத்மனி அனுசியூதே அப்படிங்கிறார். சச்சிதாத்மனி அப்படின்னு எடுத்தோம், அது எப்படிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறது, சத்திய ஞான ஆனந்த ஆத்மனி அப்படிங்கிறார். இந்த ஆத்மா வந்து சத்தியமாக இருக்கக்கூடியது, உண்மையாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சத்தியம்னா உண்மை அப்படிங்கிற அர்த்தத்தை விட இதை இப்படி தான் எடுத்துக்கணும், எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இருக்கக்கூடியது சத், சத்வஸ்து, இல்லாதது அசத்வஸ்து அப்படின்னு. அப்படி சத்தியமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். சமஸ்கிருதத்தில் அஸ் அப்படின்னு ஒரு தாத்து இருக்குது, அஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு, ஈஸ்னு நம்ம சொல்கிறோமே இங்கிலீஷில், அதுதான் அஸ். அங்கே அந்த ஈஸ்ங்கிற வர்புக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நம்ம சொல்ல முடியாது. இப்போ கோ அப்படிங்கிற வர்புக்கு இங்கிலீஷில் சொல்லும்பொழுது கோயிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் சொல்ல முடியும். ஈஸ்ங்கிற வர்புக்கு பீயிங் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அப்போ இந்த சத் அப்படிங்கிற வர்புக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் சொல்லும்போது, அஸ்ங்கிற வர்புக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் சொல்லும்போது சத் அப்படின்னு வந்து முடியும். சத் அப்படின்னா பீயிங் அப்படின்னு அர்த்தம். சத்திய ஞான ஆனந்த ஆத்மனி, அந்த சத்து சித் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சித் அப்படின்னா அந்த ஞானம் அப்படிங்கிறார். அனந்தமாக இருக்கக்கூடியது தான் ஆனந்தம், எல்லையற்றது எதுவோ அதுதான் ஆனந்தம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது எப்படிப்பட்டதுன்னு நித்தியமாக இருக்கக்கூடியது. நித்தியே சர்வா சர்வசிய அனுசியூத்தே, சர்வானுசியூத்தே அப்படிங்கிறார். எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கக்கூடியது, இட் பெர்வேட்ஸ் ஆல், எல்லாரையும் ஊடுருவி நிற்கக்கூடியது அந்த ஆத்மா, அந்த பிரம்மம். சர்வானுசியூத்தே வியாபகே, அந்த விஷ்ணவுன்னு சொல்லியிருக்கு இல்லையா இந்த ஸ்லோகத்தில், விஷ்ணவ் அப்படின்னா அதுக்கு வந்து வியாபகே அப்படின்னு பதம் போட்டு சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது, இருக்கக்கூடியது அது பிரம்மம் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த பிரம்மம் பிரம்மணி, அந்த பிரம்மம் இருப்பதனால் சர்வா வியக்தயா, எல்லா வியக்திகளும் உடல்களும் தோன்றுகின்றன. எந்த உடல்கள் அப்படின்னா தேவ திரியக்கு நர ஸ்தாவர ஜங்கமாதி ஜங்கமாதயா அப்படிங்கிறார். எல்லா உடல்களும், தேவர்களுடைய உடல்களிலிருந்து, மனிதர்கள் உடல்களிலிருந்து, விலங்குகள் உடல்கள், தாவரங்கள், ஜங்கமம் அப்படின்னா நடப்பவை, இப்படி இருக்கக்கூடியவை எல்லாமே, இருக்கக்கூடியவை அனைத்தும் அங்கிருந்து தான் தோன்றின. இப்படியாக விவிதாக அபிவியக்தேக, பலவிதமான வியக்திகள் அங்கிருந்து தோன்றின. அதற்கெல்லாம் எது காரணம், உபாதான காரணம் என்ன அப்படின்னா சர்வோபாதான பூத்தே பரமேஸ்வரே, போன ஸ்லோகத்தை எடுத்துட்டார் இப்போ. ஏன்னா அந்த சொன்ன இல்லையா, போன ஸ்லோகம் சில இடத்துல இருக்குது சில இடத்துல இல்லை, இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு இருக்கார். இப்போ போன ஸ்லோகத்துலேருந்து அது பரமேஸ்வரேங்கிற வார்த்தையை இங்கே கடன் வாங்கிட்டு இருக்கார். சர்வோபாதான பூத்தே, எல்லாவற்றுக்கும் உபாதான காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருந்து தோன்றின அவை இருக்கிறதுனாலே அப்படின்னு அர்த்தமாச்சு. அதுக்கு உதாரணம் சொல்கிறார், ஹாட்டக்கே ஹேம்னி அப்படிங்கிறது. ஹாட்டக்கே அப்படின்னாக்க தங்கம், தங்கத்திலிருந்து இந்த கடக முகுடாதயக, இந்த கடக்கம் முகுடம், முகுடம்னா இந்த தலையில் வைத்துக் கொள்கிறது கடக்கம், அது போல் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், எல்லா விதமான நகைகளும் எப்படி தோன்றினவோ, எப்படி தங்கம் இருக்கக்கூடிய இது வந்து தங்கத்திலிருந்து, தங்கத்தை விட இந்த நகை வேறானதாக இருந்ததுன்னாக்க தங்கம் வேறு நகை வேறுன்னு ஆகிவிடும். கடையில் போய் இந்த நகையை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வாங்குகிறோம் அப்படின்னாக்க அவன் வந்து தங்கத்துக்கு தான் விலை போடுவானே தவிர வளையலுக்குன்னு விலை போடுறது கிடையாது. வளையலுக்கு தான் தனி விலை அப்படின்னா
மற்ற வளையலுக்கும் இந்த தங்க வளையலுக்கும் உள்ள விலை சரியாக இருக்க வேண்டும். சாதாரணமாக கவரிங்கோட விலையும் தங்கத்தின் விலையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். வளையலுக்கு மட்டும் அவன் விலை போட்டாக்க, ஆனால் அவன் விலை வந்து அந்த வளையலுக்குன்னு போடவில்லை, வளையல் செய்யப்பட்ட அந்த தங்கத்திற்காக போடுகிறான். அதனால தான் அந்த ஒரு வித்தியாசம் இருக்க முடியும். தங்கத்திலிருந்து வளையலை பிரிக்கவே முடியாது. இதே திருமூலர் சொல்லும்பொழுது மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படிங்கிறார். ஒரு தச்சன் இருந்தான், தச்சன்னா கார்பெண்டர், அவன் வந்து ஒரு யானை பொம்மையே ஒரு மரத்திலிருந்து செதுக்கி எடுத்து வச்சான். அதை பார்க்கறதுக்கு அது அப்படியே ஒரு நிஜமான ஒரு யானை போன்றே இருந்தது. அந்த தச்சனுடைய சிறுவன் ஒருவன் குழந்தை ஒருத்தன் இருந்தான், அவன் வந்தான், அந்த யானையை பார்த்துட்டு பயந்து நின்றான். அப்போ ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு யானை தான் தெரியுதே தவிர யானை செய்யப்பட்ட அந்த மரம் தெரியவில்லை. ஆனால் தச்சனுக்கு தெரியும் அது உண்மையானது அது மரம் தானே தவிர அது யானை கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். மரத்திலே அந்த யானை மறைந்திருக்கிறது. அந்த யானையை பார்த்தால் மரம் தெரிவதில்லை, மரத்தை பார்த்தால் யானை தெரிவதில்லை. அப்படிதான் இதுவும் தங்கம்னு பார்த்தாக்கே அது தங்கம் தான், அது வளையல்னு நீங்கள் பார்த்தாச்சுட்டாக்க அதில் வந்து தங்கம் இல்லைன்னு நம்ம இப்போ இது உலகத்தை அப்படி தான் சொல்கிறோம். இந்த உலகத்தை பார்த்து இது உலகம் பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இதில் மாயையில் இருக்கோம். நம்ம குழந்தைகளைப் போல் அந்த சிறுவனைப் போல் எப்படி அவன் அந்த யானையை பார்த்து பயந்து விட்டானோ, வெறும் அந்த சிலையை பார்த்துட்டு பயந்து நிற்கிறானோ, அதுபோல் இந்த உலகத்தை பார்த்து நாம் காம குரோதங்கள் ஆசைகள் கோபங்கள் எல்லாம் வருகின்றன. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த உலகமாக பார்க்கிறோமே தவிர இந்த உலகத்திற்கு பின்னால் உள்ள அந்த பிரம்மத்தை நாம் பார்ப்பதில்லை. அந்த மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னார். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் அப்படிங்கிறார். பார் அப்படின்னு இந்த உலகம்னு அர்த்தம், இந்த பிருத்திவின்னு அர்த்தம். இந்த பார் முதலிய பூதங்கள், ஐந்து பூதங்கள் சொல்றமே பஞ்ச பூதங்கள், இவை எல்லாம் அந்த பரத்தை மறைத்தன. பரம் அப்படின்னா அந்த பரமான பரபிரம்மம்னு அர்த்தம், உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தை இவையெல்லாம் மறைத்து கொண்டிருக்கின்றன இந்த ஐந்து பூதங்களும் பஞ்சபூதங்களும். எதை எடுத்துன்றாலும் இந்த உலகமே பஞ்சபூத வடிவமாக இருக்கக்கூடியவை தான். இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து கொண்டு நமக்கு அந்த பிரம்மத்தை, பரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை மறைத்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுது தத்துவஞானம் ஏற்படுகிறதோ, ஞானம் ஏற்பட்ட பிறகு அந்த பரம் தெரிகிறது, இந்த பஞ்சபூதங்கள் தெரிவதில்லை. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படிங்கிறார். எப்பொழுது தத்துவ ஞானம் ஏற்பட்டு விட்டதோ அப்போ இந்த பார் முதலிய பஞ்சபூதங்களும் அந்த பரத்திலே பரபிரம்மத்திலே மறைந்து விடுகின்றன. இதுதான் உண்மையான இது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், சச்சிதாத்மனி அனுசியூத்தே நித்தியே விஷ்ணவு பிரகல்பிதாக வியக்தையாக விவிதாக சர்வாக ஹாட்டக்கே கட்டகாதிபத்து அப்படிங்கிற. இப்படியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இவற்றில் இந்த பிரம்மத்திலேயே தோன்றி பிரம்மத்திலேயே நிலை பெற்று பிரம்மத்திலேயே அழிகின்றன. அதனால் பிரம்மம் தான் உண்மையானது, மற்றவை உண்மையில்லை. வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகாத்தியேவ சத்தியம் அப்படிங்கிறது அந்த சாந்தோக்கிய உபனிஷத். அந்த மண் உதாரணம் சொன்னமே, ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. மற்ற செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் அவற்றுக்கெல்லாம் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்ன, நாமம் ரூபம் இவ்வளோதான் வித்தியாசம். நாமமும் ரூபமும் கல்பித்தம், பொய்யானவை மித்தியானவை. வாச்சாரம்பணம் வாக்கு அந்த ஒரு பேரளவில் தான் இருக்குது, உண்மையில் அதற்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறார். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், அந்த விகாரமாக இதெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் வாச்சாரம்பணம். மிருத்திகாய் தேவ சத்தியம், மிருத்திகை அப்படின்னா அந்த மண் மட்டும்தான் உண்மையானது சத்தியம் அப்படிங்கிறார். அதுபோல் இந்த செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் விகாரங்களாக தெரிவுபவை எல்லாம் மித்தியானவை, உண்மையாக இருக்கக்கூடியவை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல சாதிக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்க்கலாம், 10வது ஸ்லோகம். யதா ஆகாஷா ஹிருஷிகேஷா நானா உபாதிகதா விபுஹு தத்பேதாத் பின்னவத்பாதி தன்னாஷே கேவலோ பவேத். இப்போ இன்னொரு உதாரணத்தை எடுத்துருக்கார் இந்த இடத்துல. இந்த ஆத்ம ஞானத்தை உணர்த்துவதற்காக பலவிதமான உதாரணங்களை இவர் கொண்டு வந்து சொல்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டு வந்து இந்த பிரபஞ்சத்தை தனியாக பிரித்து பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு இதை காட்டுறார் நமக்கு.
கண் தெரியாத 5 பேர் ஒரு போனார்களாம். ஒரு யானையை பார்த்து, யானையை தடவி பார்த்து, யானையோட காலை ஒருத்தர் தொட்டு பார்த்தாராம், தூண் மாதிரி இருக்குது அப்படின்னாராம் யானை. இன்னொருத்தர் அதனுடைய வாலை பார்த்துட்டு கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னாராம். இன்னொருத்தர் அதனுடைய வயிற்று பகுதியை தொட்டு பார்த்து ஏதோ சீலிங் மாதிரி இருக்குது அப்படின்னாராம். காதை இன்னொருவர் தொட்டு பார்த்து முரம் அப்படின்னாராம். இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு எல்லோருக்கும் அந்த உண்மையான யானையை தெரிந்தவர் யார் அப்படின்னா, அந்த யானை பாகன் பக்கத்திலே இருக்கானே அவனுக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. அப்போது அந்த அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த யானை பாகன் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது ஒவ்வொரு உதாரணத்தையும் சொல்லி, இது இப்படிப்பட்டது, இந்த யானை இப்படி இருக்கும், இதுவும் சேர்ந்துருக்கு, அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குதுன்னு ஒரு பலவிதமான உதாரணங்களை சொல்லி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்து இப்படி தான் முழுமையான யானைன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் இந்த இடத்துல ஆச்சாரியர் பலவிதமான உதாரணங்களை கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒவ்வொரு அம்சத்தையும் நமக்கு விளக்கி சொல்கிறார். இப்போ அதுபோல் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் ஒரு இன்னொரு அம்சத்தை எடுத்துட்டுருக்கார். யதா ஆகாஷஹா ஹிருஷிகேஷஹா நானா உபாதிகதஹா விபுஹு தத்பேதாத் பின்னவத் பாதி தன்னாஷே கேவலோ பவேத் அப்படின்னு முன்னாடி சொன்னதையே இப்போ வந்து ஒரு இன்னொரு உதாரணத்தை போட்டு ஒரு திருடமாக சொல்கிறாராம். உக்தார்த்தம் ஆகாஷ திருஷ்டாந்தேன திருடயதி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் எழுதுறார், அவதாரிக்க வைக்கிறார். உக்தம் அர்த்தம் அப்படின்னு முன்னாடியே சொன்னது என்ன சொன்னாரோ அதையே இந்த ஆகாஷங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லி திருஷ்டாந்தத்தை சொல்லி திருடயத்தி நன்றாக சொல்கிறார். ஒரு திடமாக ஒரு திடமான ஒரு ஞானம் ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி சொல்கிறார் அப்படின்னு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹிருஷிகேஷா மனப்பிரபிருதி சர்வேந்திரிய பிரவர்த்தகா நியாமகா அப்படிங்கிறார். முன்னாடி சொன்னார் இந்த பலவிதமான உடல்கள் எல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்து தான் தோன்றின அப்படின்னு அது அந்த பிரம்மத்திலிருந்து திருஷ்டியில் சொல்லியிருக்கார். இப்போ இவனுக்கு இந்த கேட்கக்கூடிய சீடனுக்கு இந்த சைட்லேருந்து ஒரு ஒரு இது வர்றது, நான் எல்லா இடத்துலையும் இவங்க பலவிதமான உடல்களை பார்த்து கொண்டிருக்கிறேனே, எப்படி இந்த எல்லா உடல்களுக்கும் ஒரே பிரம்மம்தான் அதிஷ்டானமாக இருக்க முடியும், எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கக்கூடியது ஒரே ஆத்மானு எப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு இவன் கேட்குறான். பலவிதமான உபாதிகள் இருக்கின்றன, பலவித உபாதிகள் இருப்பதனால் பலவிதமான மனிதர்கள் இருப்பது போல் தோன்றுகிறது அப்படின்னு ஆச்சாரியர் இங்கே எடுத்து சொல்கிறார். அதுக்கு உதாரணம் இந்த இடத்துல காட்டுறார். யதா ஆகாஷஹா ஹிருஷிகேஷஹா நானா உபாதிகதஹா விபுஹு தத்பேதாத் பின்னவத் பாதி தன்னாஷே கேவலோ பவேத் அப்படின்னு. இந்த ஹிருஷிகேஷஹா அப்படின்னாக்க இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, அந்த ஆத்மா, அது எப்படின்னா அதுதான் அந்த மனம் முதலியவற்றை இயக்குகின்றது. மனப்பிரபிருத்தி சர்வேந்திரிய பிரவர்த்தகா அப்படிங்கிறார். எல்லா மனம் முதலிய இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் இயக்கக்கூடியது யாரோ அவன் தான் ஹிருஷிகேஷன் அப்படின்னு. அவன் தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. நியாமக்க உவா உள்ளே இருந்து கொண்டு அவன் இருப்பதனாலேயே மற்றவை எல்லாம் இயங்குகின்றன. அவன் எப்படிப்பட்டவன் விபுஹு அப்படின்னு ஒரு பதம் போடுறார் இங்கே. விபுஹு அப்படின்னாக்க எல்லா இடத்திலும் நிறைந்தவன் நடத்தும். சாதாரணமாக ஒரே இடத்துல இருப்பவன் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவனுக்கு விபுஹு அப்படின்னு பேர். எப்படி இங்கே இருக்கக்கூடியவன் ஒரே ஒரு உடலில் இருக்கக்கூடியவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்க முடியும்னா இருக்க முடியாது இல்லையா? இருக்க முடியாது, நம்மளுடையது. ஆனால் சாஸ்திரம் இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறது. அதுதான் இந்த இடத்துல ஜீவபிரம்ம ஐக்கியத்தையே இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இந்த இடத்துல ஹிருஷிகேஷா விபுஹு அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்டது, அதுதான் பரமேஸ்வரஹா பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பரமாத்மா ஸ்வமாயையா கல்பித்தக ஸ்வமாயா கல்பித்த நானா உபாதிஷு நானாவித உபாதிஷு அப்படிங்கிறார். பலவிதமான உபாதிகளில் பிரதிபிம்பித்தக ஒரு வழக்கு இருக்கிறது. இப்போ இதுலெல்லாம் கோவிலெலாம் பார்த்தா, இப்போ கந்த சஷ்டி நடந்துட்டுருக்கு இல்லையா, இப்போ இந்த இதுலெல்லாம் கோவிலில் பார்த்தாக்க முருகருடைய இதில் சந்நிதியில் முருகர் இருப்பார். பின்னாடி வந்து ஒரு 4-5 அந்த இது கண்ணாடியெல்லாம் வச்சுருப்போம். முருகருடைய எல்லா முகங்களும் தெரிய வேண்டும், எல்லா சைடிலிருந்தும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பின்னால் எல்லாம் வந்து இது வைத்திருப்பார்கள் கண்ணாடி. அப்போது அந்த கண்ணாடியிலிருந்து அந்த முருகருடைய எல்லா முகங்களும் அது பிம்பம் பிரதிபலிக்கிறது, அதுதான் பிரதிபிம்பம்னு பேர். இப்போ அதுபோல் இங்கே இந்த பரமாத்மா பலவிதமான உபாதிகளில் பிரதிபலிக்கின்றதாம். எப்படி ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பலவிதமான தண்ணீர்களில் பிரதிபலிக்கிறதோ அது போன்று, அதுபோல் பலவிதமான உபாதிகளில் ஒரே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா பிரதிபலிக்கிறது. பிரதிபிம்பித்தகா சன்னு
ஸ்வமாயா கல்பித்த நானாவித உபாதிஷு அப்படிங்கிறார். தன்னுடைய மாயையினாலேயே செய்யப்பட்ட அந்த உபாதிகள், அந்த பலவித உபாதிகள், நானாவித உபாதிகள், பலவிதமான உபாதிகள், அவற்றில் பிரதிபிம்பித்தகா அப்படிங்கிறது. அப்படியே அதில் பிரதிபிம்பம் ஆகி பிரதிபிம்பத்தகா சன்னு நானா இவ பாத்தி, பலவிதமாக தோன்றுகின்றன. நானா இவ பாத்தி அப்படிங்கிறார். இவ அப்படின்னாலே இதை போன்று இருப்பது போன்று தெரிகிறது அப்படின்னு அர்த்தமாச்சு. பலவிதமாக இருப்பது போன்று தெரிகிறது அப்படின்னா உண்மையிலே இல்லைன்னு அர்த்தம். பிரதிபிம்பித்தகா சன்னு நானா இவ பாத்தி அப்படிங்கிறார். அப்போது அந்த பலவிதமாக தெரிவதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த இருக்கக்கூடிய பலவிதமான கண்ணாடிகள் காரணம், பலவிதமான உபாதிகள் காரணம். உண்மையிலே இருக்கக்கூடியது ஒரே ஒரு முருகன்தான். பார்த்தா நான் பல ஆறு எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா பகுதியிலும் இருப்பது போன்று தெரிகிறது இருக்கக்கூடிய ஒரே ஒரு முருகன். அப்படி இருக்கக்கூடிய ஒரே பரமாத்மா பலவிதமான உபாதிகளில் பிரதிபலித்து பல இருப்பது போன்று தெரிகிறது. அந்த பலவிதமான உபாதிகள் எப்பொழுது அழிகின்றனவோ, தன் ஆசே சதி, அந்த உபாதிகள் எப்பொழுது அழிகின்றவோ அப்பொழுது பிரம்மாத்மைக்கு அப்போ அழிகின்றதுன்னு என்ன அர்த்தம்? உபாதி போயிடுது அப்படின்னாக்கே அங்கே பிரதிபிம்பமாக தெரிவதும் பிம்பமாக இருக்கக்கூடிய பொருளாக தெரிவதும் இருப்பதும் ஒன்று தான். அப்போ வந்து அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியது அந்த ஜீவாத்மா, இருக்கக்கூடியது பரமாத்மா. அந்த உபாதி போயிடுதுன்னா அந்த ஜீவாத்மாங்கிறதுக்கு ஒரு தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கக்கூடிய சத்தை கிடையாது. அது பரமாத்மாவிலேயே சேர்ந்து விடுகிறது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஏற்பட்டு விடுகிறது அந்த இடத்துல. அதுதான் இங்கே சொல்கிறார், தன் நாஷே சதி பிரம்மாத்ம ஐக்கிய ஞானேன அப்படிங்கிறார். அந்த இடத்துல தான் பிரம்மத்துக்கும் ஆத்மாக்கும் ஒரு ஐக்கியமான ஞானம் ஏற்படுகிறது. தன் நாஷே சதி பிரம்மாத்ம ஐக்கிய ஞானேன தேஷாம் மாயா பரிகல்பிதானாம் நாஷாத், அந்த உபாதி நாசத்தின் மூலமாக உபாதிகள் அழிந்தால், இந்த பிரம்மாத்ம ஞானம் ஏற்பட்டு அந்த உபாதிகள் அழிந்தால் என்ன தெரிகிறது? இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா அது கேவலகாயேவ பாதி, அந்த ஆத்மா ஒன்றாகவே தெரிகிறது, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறார், யதா ஆகாஷே நானா உபாதி வசாத் நானா இவ பாதி அப்படின்னு. இந்த ஆகாஷம் பலவிதமான உபாதிகளால் பலவாக தெரிவது போன்று தெரிகிறது. பலவிதமான பானைகள் இருக்கின்றன. இந்த பானையிலே சிறியதாக ஆகாஷம், அதிலே பெரியதாக ஆகாஷம், இந்த அறையிலே ஒரு பெரிய ஆகாஷம், இப்படியாக பலவிதமான ஆகாஷங்கள் தெரிகின்றன. அறையை விட்டு வெளியே சென்றால் பெரிய ஆகாஷம். இப்படி ஒவ்வொரு உபாதிகளின் மூலமாக ஆகாஷமும் ஒரு எல்லைக்குட்பட்டதாக, வரையறைக்குட்பட்டதாக தெரிகிறது. அந்த உபாதிகள் போன பிறகு இருக்கக்கூடிய ஆகாஷம் ஒன்றானது அப்படின்னு தெரிகிறது. அப்போ இருக்கக்கூடிய ஆகாஷத்தில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அது இருப்பது இருந்து கொண்டே இருக்கிறது. உபாதி பேதங்களால், உபாதிகளில் உள்ள வேறுபாடுகளால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆகாஷத்திலும் வேறுபாடு இருப்பது போன்று தெரிகிறது. அது அதனால் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான். அது பலவிதமான உடல்கள் இருக்கின்றன. அந்த உடல்கள் மட்டும் உபாதி இல்லை. அந்த இதில் சொல்லும்பொழுது ஹிருத்தேஷே அப்படின்னு சொல்கிறார். இதயத்திலே அந்த இது ஆத்மாவை பார்க்கலாம் அப்படின்னு. ஹிருத் அப்படின்னா அந்த இதயம்னு சொல்கிறோம் இல்லையா, இதயம்ங்கிற கோஷம் அது ஒரு குகை அப்படின்னு, இதய குகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த குகை அப்படின்னு சொல்லும்பொழுது எதை குகைன்னு எடுத்துக்கணுங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குது. எதை ஆத்மா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் அந்த இதயமா. இப்போ நான் அப்படின்னு இந்த உடம்பை நான் நினைத்து கொண்டேனே, ஆனால் இதுதான் குகை, இந்த உடம்பு தான் குகை. ஒருவனுக்கு தெரிந்துவிட்டது இந்த உடல் நான் இல்லை, மனதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன், அதாவது பஞ்ச கோஷ விவேச்சனம்னு இருக்குது. ஐந்து விதமான கோஷங்கள், இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு ஐந்து கோஷங்கள் இருக்கின்றன. ஐந்து உரைகள், ஆத்மாவிற்கு ஐந்து உரைகள் இருக்கின்றன. அஞ்சு சட்டை போட்டுன்னு இருக்கா மாதிரி. அப்போது இந்த சட்டை நான் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிகிறது இல்லையா, அப்படி இந்த சட்டையாக இருக்கக்கூடிய இந்த உடல் நான் இல்லை அப்படின்னு இப்படி தெரிய வரணும் கொஞ்ச நாளில். அப்படி தெரியாமல் யார் இந்த உடலையே நான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அந்த அன்னமய கோஷத்திலே தான் அபிமானம் இருக்கிறது, நான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறான். அதற்கு உள்ளே ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ அந்த கோஷமாக, குகையாக இருக்கக்கூடியது இந்த உடலே, அதற்கு உள்ளே போக வேண்டும். அதை தாண்டி உள்ளே சென்றால் பிராணமய கோஷம் இருக்கிறது. பிராணனும் நான் இல்லை அப்படின்னு எப்படி தெரிகிறதோ தெரிய வேண்டும். அப்போ தெரியாதவரை அந்த பிராணந்தான் குகை, அதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொண்டு போக வேண்டும். அப்புறம் மனம் இருக்கிறது, மனமும் மனதையும் தாண்டி செல்ல வேண்டும். இப்போ மனம்ங்கிற குகையை உடைத்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு இருக்கு, அந்த புத்தியை துளைத்து கொண்டு செல்ல வேண்டும்.
ஆனந்தமய கோஷம் அதையும் தாண்டி செல்ல வேண்டும். இப்படியாக சென்றால் பின்னால் தான் அந்த பிரத்யேக ஆத்மா இருக்கிறது அப்படின்னு. அப்போது அப்படிப்பட்ட அந்த ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். எதா ஆகாஷே நானா உபாதி வசாதேவ அப்படின்னு சொல்லியிருக்க, உபாதி வசாத்து நானாயுவ பாதி அப்படின்னு இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பலவிதமாக தெரிகின்றன. ஏன்னா இந்த உபாதி வசத்தினால் அப்படிங்கிற அந்த உபாதிகள் பலவிதமாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு அத்தியாசத்தினால் ஒருவருக்கு இந்த உடலில் இருக்கிறது, இன்னொருவருக்கு அந்த உடலில் இருக்கிறது, இன்னொருவருக்கு மனதிலே இருக்கிறது, ஒருவருக்கு புராணத்திலே இருக்கிறது. இப்படியாக பலவிதமான உபாதிகள் பலவிதமான ஐக்கியங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் எப்பொழுது நாசமடைகின்றனவோ அப்பொழுது இருக்கக்கூடியதான ஒரே பிரம்மன் எல்லோருக்கும் தெரியும். தத்வத் இத்தியத் அர்த்தா அப்படிங்கிறார். இப்படியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், சொல்லி முடிக்கிறார். இப்போ 11வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நானா உபாதிவசாத் ஏவ ஜாதி நாம ஆஸ்ரமாதய ஆத்மனி ஆரோபிதாக தோயே ரசவர்ணாதி பேதவத். இதே இந்த போனதில் சொன்ன உபாதிகளினால் பல உபாதிகளினால் பதவாக இருப்பது போன்று தெரிகிறதுன்னு சொன்னாரே, அதையே இன்னொரு உதாரணத்தை சொல்லி காட்டுறார். தண்ணீர் அப்படிங்கிறது ஒன்று தான், இருக்கக்கூடியது ஒரே ஒரு தண்ணீர் தான். அதில் பலவிதமான நிறங்கள், பலவிதமான இனிப்பு சுவையோ சுவைகள், பலவித சுவைகளை சேர்த்தோ, பலவிதமான நிறங்களை சேர்த்தோ, பலவிதமாக கூறுகிறோம். இருக்கக்கூடிய ஒரே தண்ணீரையே ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா இது மிராண்டா அப்படிங்கிறோம், வேற ஒரு கலரில் இருந்தால் இது வந்து பெப்சி அப்படிங்கிறோம். இப்படி இல்லையா? அதே போட்டு சில வேறு ஏதோ ஒரு கலரில் இருந்ததுன்னா, வேறு ஏதோ ஒரு சுவையில் இருந்ததுன்னா வேறு ஏதோ ஒரு பேர் சொல்கிறோம். இருக்கக்கூடியது ஒரே தண்ணி தான், தண்ணியில் இருக்கக்கூடியதில் ஏதோ ஒன்றை சேர்த்து இதை வேறு விதமாக சொல்கிறோம். அதே போன்று இந்த இடத்துல காட்டுறார், நானா உபாதி வசாதேவ அப்படின்னு. பலவிதமான உபாதிகளின் வசமாகத்தான், உபாதிகள் இருப்பதனால்தான் ஜாதி நாம ஆசிரமாதையக அப்படின்னு பலவித ஜாதிகளை சொல்கிறோம். இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, இவன் ஆண், இவன் பெண், இவன் படித்தவன், இவன் பணக்காரன், இவன் படிக்காதவன், இவன் பரம ஏழை, பலவிதமான வேறுபாடுகள், பலவிதமான பெயர்கள், இவன் கிருஷ்ணன், இவன் ராமன், இவன் கோவிந்தன், கோபாலன், எத்தனையோ பெயர் சொல்கிறோம். அப்புறம் ஆசிரமாதைகள், இவன் பிரம்மச்சாரி, இவன் சந்நியாசி, இவன் கிரகஸ்தன், இவன் வானப்பிரஸ்தன், இப்படியாக பலவிதமான ஆசிரமங்களை சொல்கிறோம். இப்படியாக இருக்கக்கூடிய எல்லா வேறுபாடுகளும், ஜாதியினால் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள், பெயரினால் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள், ஆசிரமத்தினால் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள், வர்ணங்களால் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள், இவை எல்லா வேறுபாடுகளும் நானா உபாதி வசாத், இது போல் உபாதிகளினால் ஏற்பட்டவையே தான் அப்படிங்கிறார். எப்படி இந்த தண்ணியில் ஏதோ ஒன்றை சேர்த்து உபாதியை சேர்த்து ஒரே இருக்கக்கூடிய தண்ணியே பலவிதமான வடிவங்களிலும் வர்ணங்களிலும் சுவைகளிலும் இருப்பதாக நாம் காண்கிறோமோ, ஆனால் இருக்கக்கூடிய தண்ணி ஒன்றுதானோ, அதே போன்று இருக்கக்கூடியது ஒரே ஆத்மாதான். ஆத்மனி ஆரோபித்தாக அப்படிங்கிறார், ஆத்மாவிலேயே இவையெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறார். ஏற்றப்பட்டது அப்படின்னா உண்மை கிடையாதுன்னு அர்த்தம், அத்தியாசம்னு அர்த்தம். இருக்கக்கூடிய பொருள் ஒன்று தான். எப்படி இந்த இருக்கக்கூடியது கயிறு தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த கயிறை அறியாதவனுக்கு அது பாம்பாக தெரிகிறது, சிலருக்கு அது ஒரு மாலையாக தெரிகிறது, சிலருக்கு இருட்டிலே பார்க்கும் பொழுது அது தரையிலே ஏதோ வெடிப்பு விட்டிருக்கிறது போன்று தெரிகிறது. இப்படி பலவிதமாக இருக்கக்கூடிய ஒரே பொருளே தெரிகின்றதோ, அதே போன்று இருக்கக்கூடிய ஒரே ஆத்மா பலவிதமாக தெரிகிறது, பலவிதமான நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டிருப்பது போன்று தெரிகிறது. அவையெல்லாம் அஜ்ஞானம் அப்படிங்கிறார். ஆத்மனி ஆரோபித்தாகா, உண்மையில் இருக்கக்கூடியது ஒன்றுதான், அது வேறுபாடே கிடையாது அப்படிங்கிறார். நனு சர்வதேகேஷு தத்த ஜாத்யாதிபிகி அணுவித்தசிய கதம் நித்தியத்துவம் உச்சியதே அப்படிங்கிறது. பலவிதமான ஜாதிகள் இருக்குது, பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன, பலவிதமான ஆசிரமங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் இருக்கின்றனவே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். அதுக்கு தான் இந்த ஸ்லோகமே வந்திருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறார், இப்போ பூர்வோக்த நானா உபாதி வசாத்து சொல்லப்பட்டது போன்ற பலவிதமான உபாதிகள் இருப்பதனால்தான், ஆத்மாவிலே ஏற்றப்பட்டிருப்பதனால தான்,
ஜாதி நாம ஆசிரமாதயகா ஆரோபித்தாகா. இந்த உபா இவையெல்லாம் உபாதிகளாம். ஜாதிங்கிறது உபாதி, நாமங்கிறது உபாதி, ஆசிரமங்கிறது உபாதி. இந்த உபாதிகள் எல்லாம் ஆத்மனி ஆரோபித்தாக, ஆத்மாவிலே ஏற்றப்பட்டிருக்கின்றன. மாயா பரிகல்பித்தாக, மாயையினால் ஏற்பட்டவை இவையெல்லாம். நது ஸ்வதஹா, அது உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறார். உண்மையாக இருக்கக்கூடிய ஆத்மா விபுஹு, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது. ஆகாசம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது. அதற்கு ஒரு நிறம் கிடையாது, அதற்கு ஒரு வடிவம் கிடையாது. ஒரு பொருள் எல்லா இடத்திலும் இருந்ததுன்னா அதுக்கு வடிவம் இருக்க முடியாது. வடிவம் இருந்ததுன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அது இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னாலே தெரிஞ்சு போச்சு, அவருக்கு வடிவம் கிடையாது அப்படின்னு. ஒரு வடிவத்தை கொடுத்து இவர் தான் இறைவன் அப்படின்னு சொன்னாக்கே அவர் இந்த இடத்துல தான் இருக்கார், அந்த இடத்துல இல்லை அப்படின்னு ஆகிடும். இப்போ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினாலேயே தெரிகிறது அவருக்கு வடிவம் இல்லை அப்படின்னு. சர்வகதமாக விபுவாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டது அதுதான் இந்த இடத்துல அது இருப்பதாக, உருவம் இருப்பதாக, வடிவம் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அது மாயையினால் பரிகல்பித்தகா, மாயையினால் ஏற்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறார். நது ஸ்வரூபத்தகா தத்வத் இத்யர்த்தக. அப்படியாக அந்த உதாரணத்தை சொல்லி இப்படியாக இந்த ஆத்மாவும் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு உபாதியினால் இவ்வளவு பேதங்கள் இருக்கிறதே தவிர உண்மையில் இவ்வளவு பேதம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.